மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 22 இறை வார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 22 அதிகாரம் 34 40 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவினுடைய அன்பை பற்றி ஒரு பாடல். தடுமாறும் உலகில் தடுமாற்றம் இல்லா அன்பு, என் இயேசுவின் தூய அன்பு. தடுமாறும் உலகில் தடுமாற்றம் இல்லா அன்பு, என் இயேசுவின் தூய அன்பு. உலகத்தின் அன்பெல்லாம் அன்பில்லையே, அதைவிட மேலான அன்புண்டுண்டே. உலகத்தின் அன்பெல்லாம் அன்பில்லையே, அதைவிட மேலான அன்புண்டுண்டே. மாறாதது அது நிலையானது. இயேசுவின் அன்பு மாறாதது, அது நிலையானது. இயேசு கிறிஸ்துவிடம் சோதிக்கும்படி திருச்சட்ட அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, திருச்சட்ட நூலில் மிக சிறந்த கட்டளை எது, மிக சிறந்த கட்டளை எது என்று அவரை கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடத்தில் அன்பு செலுத்து. முழு இதயம், முழு உள்ளம், முழு மனது. நாம் அப்படி இருக்கிறோமா? நாம் நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். வாரத்திற்கு ஒரு முறையை நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். ஒரு சில பேர் எல்லா நாட்களிலும் முழு திருப்பலியை காண்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் குறிப்பிடவில்லை. திருப்பலிக்கு முழுவதுமாக கலந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவரை முழு மனதோடு நாம் ஆராதிக்கிறோமா? நம்முடைய சிந்தனைகள் ஆலயத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எப்பேற்பட்ட சிந்தனையாக இருக்கிறது? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். திருப்பலிக்கு ஆரம்பத்திலிருந்து வருகிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள். பைபிள் ரீடிங் வாசிக்கும் போது வருவார்கள், மறையுறை வாசிக்கும் பொழுது ஒரு சில பேர் வருவார்கள், ஏன் நற்கரணை கொடுத்து கொண்டிருக்கும் போது கூட ஒரு சில பேர் வருவார்கள். ஒரு சில பேர் நற்கரணை வாங்கிவிட்டு உடனே சென்று விடுவார்கள். ஆனால் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை எப்படி அன்பு செலுத்தணுமா? உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பணிஸ்தலங்களுக்கு, வேலை ஸ்தலங்களுக்கு, கம்பெனிகளுக்கு செல்கிறோம். 6:30 மணிக்கு ஷிப்ட்னா 6:30 மணிக்கு போய் உள்ள பஞ்ச் அடிச்சாதான் நமக்கு காசு தருவாங்க. அந்த 6:30 மணிக்கு போகலன்னா ஒரு 5 நிமிஷம் தாமதம் ஆனாலும் அதற்குரிய தொகையை சம்பளத்தில் பிடித்து விடுவார்கள். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த எப்படி நாம் வருகிறோம்?
நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம், மாற்றிக்கொள்வோம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். இணைச்சட்டம் 6:4-7 உள்ள இறை வார்த்தைகள் மோசே மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர், உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. பழைய ஏற்பாட்டிலும் அதைத்தான் அந்த மோசேனுக்கு ஆண்டவர் கொடுத்ததை அப்படியே மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறார், முழுவதுமாக உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அன்பு செலுத்துவாயாக. அது மாத்திரமல்ல, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்திலே இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணணுமா, பிள்ளைகளுடைய உள்ளத்திலே சொல். உன் வீட்டில் இருக்கும் பொழுதும் உன் வழிபயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி ஆண்டவரை பற்றி பேசு. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம், சொல்லிக் கொடுக்க வேண்டுமாம். திருப்பாடல் 112:2 இறை வார்த்தை, ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவருடைய அன்பு மிக பெரியது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலில் சோதோம் குமாரை பட்டணத்தை அழிப்பதற்கு முன்னால் இரண்டு தேவ தூதர்கள் லோத்துடைய இல்லத்துக்கு செல்கிறார்கள். இதோ இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம், நீங்கள் விரைவாக இந்த பட்டணத்தை விட்டு செல்லுங்கள் என்று சொல்லி, அப்பொழுது அந்த லோத்து சொல்கிறார், என்னால் நடக்க முடியாது என்று சொல்லி அந்த தேவ தூதர்கள் வேகமாக அவர்களை இழுத்து கொண்டு அந்த நகருக்கு வெளியே கொண்டு போய்விடுகிறார். அப்பொழுது லோத்து சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு காட்டிய அன்பு மிகவும் பேரன்பு, அவர் எவ்வளவாய் அன்பு இறக்கம் வைத்திருக்கிறார், இந்த தேவ தூதரை அனுப்பி இந்த பட்டணத்திற்கு வெளியே கூட்டிக் கொண்டு விட செய்கிறாரே என்று லோத்து கடவுளை புகழ்கின்றார், அவருடைய அன்பை பற்றி புகழ்கிறார். புலம்பல் 3:22-23 இறைவார்த்தை, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலை தோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. ஆண்டவருடைய அன்பு இரக்கம் வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும், அதிகாலையில் ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டால்தான் அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் எடுத்துக்காட்ட முடியும், ஆண்டவருடைய அன்பிலே ஒவ்வொரு நாளும் நாம் நிலைத்திருக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அதிகாலையில் அமர்ந்து அவருடைய அன்பை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவ அன்பானவர்களே, அன்பு கடையிலே கிடைக்காது, அன்பு விலை கொடுத்து வாங்க முடியாது. ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் உம்மையே பலியாக கொடுத்து உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் எங்களை மீட்டு ரட்சித்தவரே, உம்முடைய அன்பின் மக்களாய் வாழ்ந்து கட்டக்கூடிய வரத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேணும் என மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.